ஸோ அதுக்கு நீங்கள் முன்னாடியே அந்த இடத்துக்கு போகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரோன் வீடியோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ட்ரோன் வீடியோஸ். ஸோ நீங்கள் டிப் நம்பர் 1 வந்துட்டு லைட்டிங். சினிமோட்டோகிராஃபின்னு எடுத்தீங்கன்னா உங்கள் லைட்டிங் செம்மையாக இருந்தால் உங்கள் வீடியோஸ் பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்கள் உங்கள் ட்ரோன் ஷாட் வந்து வெளியில் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சன்ரைஸ் சன்செட் அந்த மாதிரி நேரத்தில் தான் ட்ரோன் ஃபுட்டேஜஸ் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த மேஜிக்கல் ஹார்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட் லைட் கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு சரியான வெயில் எடுக்கிறதால தான் அவங்க ட்ரோன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. பட் இன்கேஸ் நீங்கள் டாப் டவுன் ஷாட் எடுக்கிறீங்கன்னா சன்னு வந்துட்டு மேலே இருக்கிறப்ப எடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுடைய ட்ரோன் ஃபுட்டேஜஸில் நிறைய கான்ட்ராஸ்ட் வரும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதர்வைஸ் சன்ரைஸ் சன்செட் உங்கள் ட்ரோன் ஃபுட்டேஜஸ் எடுக்க பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 2, ப்ரீ பிளானிங். ட்ரோனில் ப்ரீ பிளானிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வந்துட்டு ட்ரோன் பேட்டரிஸ் வந்துட்டு 20-30 minutes தான் வந்துட்டு நிற்கும். அதுவும் இல்லாமல் பயங்கர விண்டாக இருக்குது, கோல்டு வெதர், ரொம்ப வந்துட்டு ஆல்டிடியூடில் இருக்கீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே ட்ரோன் பேட்டரி காலியாகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரோன் பேட்டரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ட்ரோன் வீடியோஸ் எடுக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கூகுள் எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் எர்த்துலேயே வந்துட்டு நீங்கள் பிளேஸை வந்துட்டு முன்னாடியே அனலைஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எந்த ஆல்டிடியூடில் எந்த மாதிரி ஷார்ட்ஸ் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணலாம். இது வந்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரோன் வாங்கின புதுசில் நானும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரோன் மேலே விட்டுட்டு அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு கண்ணாமூச்சி இல்லைன்னு இருப்பேன். டோன்ட் டூ திஸ். ஒரு ப்ரோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. டிப் நம்பர் 3 இஸ் ட்ரோன் மூமெண்ட். நம்ம யூஸ்வலாக ட்ரோன் வாங்கின புதுசில் நம்ம எல்லாரும் எடுக்கிற ஷாட்டுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது. பட் அதை தாண்டி ட்ரோனில் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரேசிங் அப், ரேசிங் டவுன், டாப் டவுன் ஷாட், ஆர்பிட் ஷாட். வெயிட் எ மினிட், உங்களுடைய கண்ட்ரோலரில் வந்துட்டு ரெண்டு ஜாய்ஸ்டிக் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு கேமரா கிம்பிளுக்கு வந்துட்டு ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் ஒரே ஒரு ஜாய்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் வீடியோஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ டைனாமிக்காக இருக்காது. வேறஸ் நீங்கள் வந்துட்டு மூணுமே யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஜாய்ஸ்டிக்கும் இந்த வீலும் அட் அ டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பயங்கர டைனாமிக்காக இருக்கும். நீங்கள் ஒரே ட்ரோன் மூமெண்ட் யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்துருக்கீங்கன்னா உங்கள் வீடியோஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரோன் வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 6 மூமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க. உங்கள் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். டிப் நம்பர் 4 வந்துட்டு ஆடிங் எ சப்ஜெக்ட். நீங்கள் உங்கள் ட்ரோன் வீடியோஸில் வெறும் லேண்ட்ஸ்கேப்ஸே காமிச்சிங்கன்னா அட் சம் பாயிண்ட் வந்துட்டு அது ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ ட்ரை டு ஹேட் சம் எலமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என் வீடியோவில் வந்துட்டு என்ன காமிச்சேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோஸில் வந்துட்டு ட்ரை டு ஆட் ஹியூமன்ஸ். நீங்கள் எடிட் பண்ணும்போது ட்ரோன் வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா வெறும் லேண்ட்ஸ்கேப் மட்டும் காமிக்காதீங்க, ஹியூமன்ஸ் ஆர் சம் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். இட் வில் பி மோர் நைஸ். டிப் நம்பர் 5 வந்துட்டு யூஸ் அ ND ஃபில்டர். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு DJI Mini 2. இதுக்கு ND ஃபில்டர் கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரோன் வச்சுருக்கீங்கன்னா ட்ரை டு பை ND ஃபில்டர்ஸ். ND ஃபில்டர்ஸ் தெரியாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம், எப்போவுமே
உங்கள் ஃப்ரேம் ரேட்டுக்கு டபுளாக ஷட்டர் ஸ்பீடு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ரோல் சினிமாட்டோகிராஃபியில். இதை அச்சீவ் பண்ணுறது தான் ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷட்டர் ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுட்டு ட்ரோன் ஷாட் எடுப்போம். அது பார்க்குறதுக்கு வந்துட்டு ஜிட்டரியாக இருக்கும், மோஷன் பிளர் வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ வீடியோகிராஃபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ND ஃபில்டர்ஸ். ஸோ நீங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 6 வந்துட்டு வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ். நான் ட்ரோன் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிடியூட் எடுத்துன்னு போயிட்டேன்னா அதே ஆல்டிடியூட்டில் தான் வந்துட்டு எல்லா வீடியோஸும் எடுத்துன்னு இருப்பேன். பட் ரிமம்பர், உங்கள் ட்ரோனாக வந்துட்டு ஒரு கேமரா தான். ஸோ நீங்கள் கீழே எடுத்துன்னு வந்துட்டு லோ ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் முன்னாடியே ஒன்று சொன்னேன், ஆட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஆங்கிள்ஸில் நிறைய ஷாட்ஸ் எடுக்கலாம். ஸோ லாஸ்ட் டிப், யூஸிங் த கரெக்ட் மோட். உங்கள் ட்ரோனில் வந்துட்டு சினி மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட் மோடுன்னு இருக்கும். கரெக்டான டைமில் கரெக்டான மோடு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில், ட்ரீ பக்கத்தில் அனுப்ப போகிறீங்கன்னா ட்ரோன் வந்துட்டு அந்த மாதிரி டைமில் நீங்கள் சினிமேட்டிக் மோட் யூஸ் பண்ணணும். உங்கள் ட்ரோன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், எதுலேயும் போய் படாது. இதே நீங்கள் வந்துட்டு ரொம்ப மேலே போயிட்டீங்க, ரொம்ப ஒயிட் ஷாட் எடுக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் உங்கள் ட்ரோன் ஃபாஸ்ட்டாக போகும். There will be some movement. ரொம்ப மேலே போயிட்டீங்கன்னா உங்கள் மூமெண்ட் வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ணணும். நார்மல் மோட் வந்துட்டு நீங்கள் நார்மலான கரெக்டான ஆல்டிடியூடில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் நார்மல் மோட் யூஸ் பண்ணலாம். 7 points வந்துட்டு ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Mostly வந்துட்டு சாட்டர்டே ப்ளாகில், ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வீடியோ சேவ் போடுறதில்லை, வீடியோ சேவ் போடுறதில்லைன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி சாட்டர்டே ஒரு சிறப்பான ப்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆண்ட்ரூ ஐசக்.